மக்களவை தேர்தல் முடிந்து மாநில வாரியா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சரா பார்க்கப்பட்ட மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இங்க தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் லெப்ட் பார்ட்டிகள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டணியில் இருந்தாலுமே கூட மேற்கு வங்கம்ல தனிச்சுதான் போட்டிட்டாங்க. அதாவது மம்தா பானர்ஜி தலைமை தாங்கும் திரிணாமுல் காங்கிரஸ் இங்கிருக்கும் 42 மக்களவைத் தொகுதியிலும் தனிச்சு போட்டிட்டாங்க. பாஜக இன்னொரு பக்கம் 42 தொகுதியிலும் தனிச்சு போட்டிட்டாங்க. அதே சமயம் எஸ்டிஏ கூட்டணியில காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைஞ்சு போட்டிட்டாங்க. இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் இது ரொம்ப குரூஷியலான எலெக்ஷனா பார்க்கப்பட்டுச்சு. காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சாலுமே கூட 2026 தேர்தலில் தங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கை உண்டு பண்ணணும் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தேர்தலில் அதிக கவனம் செலுத்தினாங்க. 3 முறை வென்று தொடர்ந்து 15 ஆண்டுகளா முதலமைச்சரா தொடரக்கூடிய மம்தா பானர்ஜி மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க இந்த தேர்தலுடைய முடிவுகள் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப வெளியாகி இருக்க கருத்து கணிப்புகள் மேற்கு வங்கத்துல அரசியல் களம் அப்படியே மாறி இருக்கிறதா சொல்லுது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய வெளியிட்டிருக்க சர்வே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கும் 42 தொகுதிகளில் பாஜக 26-31 தொகுதிகள் வரை வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் திரிணாமுல் காங்கிரஸ் 11-14 தொகுதிகள் வரை வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூஸ் 18 வெளியிட்டிருக்க சர்வே எடுத்துக்கிட்டோம்னா பாஜக இங்க ஒரு 24 இடங்கள்ல வெல்லலாம், அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு 17 தொகுதிகள் வரைக்கும் வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பாஜக தான் இங்க லீடிங்ல இருக்க போறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு செட் பேக் தான் அப்படின்றது தெரிய வருது. தொடர்ந்து 15 ஆண்டுகளா மேற்கு வங்கத்தை தங்களோட கண்ட்ரோல்ல வைத்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும், அதே சமயம் பாஜக ஒரு லீடிங் கிடைச்சிருக்கும் முக்கிய காரணங்களா ஒரு 4 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல் காரணமா மேற்கு வங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க மாநில அரசியலும் தேசிய அரசியலும் வேறு வேறையா பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2014 மக்களவை தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலையுமே பாஜக பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. 2-3 ஒற்றை இலக்க எண்களை மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. 2014 மக்களவை தேர்தலில் இங்க இருக்கும் 42 தொகுதிகளை வெறும் 2 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தாங்க பாஜக. அதே சமயம் அதை தொடர்ந்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலையும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளில் வெறும் 3 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தாங்க பாஜக. ஆனா அதை தொடர்ந்து வந்த 2019 மக்களவை தேர்தல் தான் பாஜகக்கு இங்க ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்சது. காரணம் அவங்க 18 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. அதாவது கடந்த தேர்தலில் அவங்க வென்றிருந்ததை விட இது 16 தொகுதிகள் அதிகம். இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேற்கு வங்கத்துல தங்களுடைய முதல் அடியை சந்திச்சது இந்த 2019 தேர்தல் தான். தங்க கிட்ட இருந்த 12 தொகுதிகளை லூஸ் பண்ணி வெறும் 22 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தாங்க. அதே சமயம் பாஜகவுடைய ஓட்சாரும் பெருமளவு உயர்ந்திருந்தது. 2014 தேர்தல 17% வச்சிருந்த பாஜக 2019 தேர்தல 40% வரைக்கும் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அப்போ பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் அளவுக்கு மேற்கு வங்கத்துல வளர்ந்துட்டாங்களா? அதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல திரும்ப இதே மாதிரி நம்பர்ஸ், அதாவது பாஜக மீண்டும் வளர்ந்து ஆட்சியை கைப்பற்றுவாங்களான்ற கேள்வி எல்லாம் எழுந்தது. ஆனா அது தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரியான முடிவுகளை சொல்லுச்சு. காரணம் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் இங்க இருக்கும் 294 தொகுதிகளில் 215 தொகுதிகளை கைப்பற்றிருந்தாங்க, பாஜக 77 தொகுதிகள் வரைக்கும் மட்டுமே பெற்று 2nd இடத்தை தான் பிடிச்சிருந்தாங்க. 2019 மக்களவை தேர்தல திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருந்த செட்பேக் 2021 சட்டமன்ற தேர்தல அவங்களுக்கு எதிரொலிக்கல. 2019 தேர்தல 43 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தவங்க 2021 சட்டமன்ற தேர்தல 48 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் பெற்றிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேசிய அரசியலும் மாநில அரசியலும் இங்க வேறு வேறு இருக்கிறதா தான் தெரியுது. சோ கடந்த கால தேர்தலுடைய முடிவுகள் வச்சு பார்க்கும்போது இங்க மாநில அரசியல் தேசிய அரசியல் இரண்டும் வேறுபட்டு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதனால என்னதான் இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 2021 அதிகப்படியான தொகுதிகளை வென்று திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலுமே கூட இந்த தேர்தலில் பாஜக தான் எங்க லீடிங்ல இருக்க போறாங்கன்றதை இது ஒரு சான்றா பார்க்கப்படுது. இரண்டாவது காரணம் மேற்கு வங்கத்துடைய வடபகுதிகள், அதாவது நார்த் பெங்கால்ல வந்து பாஜக வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காங்கன்றது கடந்த கால வரலாறுகள் வந்து நமக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு 2019 மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டா கூட இங்க இருக்கும் அதாவது வடபகுதிக்கு உட்பட்ட 8 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் பாஜக வென்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து 2021 சட்டமன்ற தேர்தலையும் இந்த வடபகுதிக்கு மூன்றாவது முக்கிய காரணம் பெண் வாக்காளர்கள். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க மக்கள் தொகையில 41 விழுக்காடு வரைக்கும் பெண்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாகவே திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பெண்கள் வந்து ஒரு லாயல் ஓட்டர் பேஸா பார்க்கப்படுறாங்க. கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டா கூட 50% வரைக்கும் பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுக்கறதா டேட்டா சொல்லுது. இந்த முறையும் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் பெண் வாக்காளர்களை அப்படியே தங்கள் பக்கம் எடுத்துக்கிறதா முயற்சிகள் செஞ்சு வந்தாங்க. உதாரணத்துக்கு லக்ஷ்மி பந்தர் ஸ்கீம், அது வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு நலத்திட்டமா திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதாவது மாதம் தோறும்
குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். அது மட்டும் இல்லாம பழங்குடியின மற்றும் பட்டியலின குடும்பத்தை சேர்த்த பெண்களுக்கு இன்னும் ஒரு 200 ரூபாய் அதிகமாக 1200 ரூபாய் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை தான் பெண்களுடைய வாக்குகளை கவர தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தி வந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ். ஆனா இன்னொரு பக்கம் பாஜக பெண் வாக்காளர்களை தங்கள் பக்கம் எடுத்துக்க கையில் எடுத்ததுதான் அந்த சந்தேஷ் காலி சம்பவம். இந்த சந்தேஷ் காலி சம்பவத்துல திரிணாமுல் காங்கிரஸ் உடைய முக்கிய நிர்வாகி ஒருவர் சம்பந்தப்பட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டதா உண்டான சர்ச்சை மிகப்பெரிய ஒரு பூதாகரமா மேற்கு வங்கத்துல வெடிச்சதுன்னு சொல்லலாம். அந்த வன்முறை வந்து மேற்கு வங்கத்துல இந்த தேர்தல மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்னு அப்பொழுது இருந்தே சொல்லப்பட்டது. சோ அதுவுமே வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு மேற்கு வங்கத்துல ஒரு பின்னடைவு ஏற்படுத்தி பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கலாம்னு சொல்லப்படுது. நான்காவது முக்கிய காரணமா இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி என்னதான் அந்த கூட்டணியில முக்கிய அங்கம் வகிச்சாலுமே கூட தொகுதி பங்கீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, இந்த முறை தனித்து தான் போட்டின்னு அறிவிச்சாங்க மம்தா. அதனால இங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தலைமை தாங்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தனிச்சும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்க இணைஞ்சும் போட்டிட்டாங்க. இது வந்து பாஜகவுக்கு எப்படி ஒரு எஜ்ஜை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓட்டுகள் பிரிக்கிறது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸா பார்க்கப்படுது. எப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணியோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் வாக்களிக்கலாம், இன்னொரு பக்கம் எஸ்டிஏ கூட்டணி காங்கிரஸ் தலைமை தாங்கும் எஸ்டிஏ கூட்டணிக்கும் வாக்களிக்கலாம். அப்படிங்கும் போது ஓட்டுகள் பிரிக்கப்படும், பாஜகவுக்கு சுலபமா வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. சோ இப்படி நான்கு முக்கியமான காரணங்கள் தான் மேற்கு வங்கத்துல பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி பாஜகவுக்கு ஒரு லீடிங்க கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சோ இதே நம்பர்ஸ் வந்து தேர்தல் முடிவுகளையும் வெளிப்படுமா இல்ல தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியா இருக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.